வணக்கம், வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அல்லது வொக்கேஷ்னலில் யூஜி டிகிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, தயவுசெய்து தமிழ்நாட்டில் பண்ணுறதை விட ஆல் இண்டியா லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் நம்ம யூஜி கோர்சஸ் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் வொக்கேஷனல் குரூப்லேயும் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன, ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோம்னா நம்ம ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 44 பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். அப்படி என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன் சொல்லிட்டே வரேன். இதை லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை கண்டக்ட் பண்ணுறது என்னதுன்னு கேட்டோம்னா CUET எக்ஸாம். ஓகே, இவங்க வந்து எப்படி எதுக்கெல்லாம் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் வொக்கேஷனலில் யூஜி அண்டு பிஜி அண்டு ரிசர்ச் ப்ரோக்ராம், இந்த மூணுக்குமே என்ன செய்கிறாங்கன்னா அட்மிஷன் போடுறாங்க. இதுக்கு எலிஜிபிள் என்ன, யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்ன எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டாயம் +2 என்ன செஞ்சுருக்கணும், பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். +2 பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, 55% என்ன செஞ்சுருந்துருக்கணும், எடுத்துருந்துருந்துருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களா சார், எப்படி சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சப்ஜெக்ட் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எதை எடுத்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ இல்லை ஒகேஷனலையோ யூஜி டிகிரியோ பிஜி டிகிரியோ பண்ண போகிறீங்களோ, நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்பை நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும்னா செலக்ட் பண்ணியிருந்துருக்கணும். அதுதான் எலிஜிபிளாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாமே எப்படி தான் இருக்குன்னு கேட்டால், அதனுடைய கொஸ்டின் பேட்டர்னை எந்த டிகிரி கோர்ஸு எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுக்குமே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்பை வச்சு தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொஸ்டினே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் 50% +2 கட்டாயம் என்ன செஞ்சுருந்துருக்கணும்னா எடுத்துருந்துருக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்பை கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும், படிச்சுருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த இது எடுக்கிறது இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 3 யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி என்ன அர்த்தம், சார் ஐ ஆம் கம்ப்ளீட்டட் CUET எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடியதில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், ஐ கம்ப்ளீட்டட் CUET அப்படின்னு சொல்லிட்டு. 3 யூனிவர்சிட்டி அண்டு 3 ப்ரோக்ராம்ஸ், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் 3 ப்ரோக்ராம்ஸ்க்கு யூ ஆர் எலிஜிபிள். அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோர்சஸ் அந்த யூனிவர்சிட்டியில் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த எக்ஸாமுடைய வேல்யூவே அதுதான். அதில் அப்படி என்ன சார், அங்கே யூனிவர்சிட்டியில் போய் இதை கொடுக்கறதுல என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவங்க யூனிவர்சிட்டியில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எழுதவே தேவையில்லை, வித்தவுட் சிட்டிங் நீங்கள் எழுதவே தேவை கிடையாது. இந்த எக்ஸாம் மார்க்கை வச்சே நீங்கள் என்ன செஞ்சலான்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போட்டுடலாம். சரி, CUET மூலமாக எத்தனை யூனிவர்சிட்டி போகலாம் சார், கிட்டத்தட்ட 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன செய்யலாங்கன்னா அட்மிஷன் போடலாம், 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது போக என்னென்னு கேட்டால், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் போடலாம். அது போக 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். 30 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸில் இது. இதில் வந்து என்னுடைய வெப்சைட்டை நான் வந்து என்ன செய்யறேன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துட்றேன். எத்தனை யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 யூனிவர்சிட்டியில் வரைக்கும் நீங்கள் இந்த CUET எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அழகாக நீங்கள் என்ன செய்யணும்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கலாம். சரி, இதுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும், ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னு கேட்டால், மொத்தம் 4 செக்ஷன்ஸ், செக்ஷன் 1, செக்ஷன் 1A, செக்ஷன் 2, செக்ஷன் 3, மொத்தம் 4 பார்ட்டை. ஃபஸ்ட்டு 2 பார்ட் என்னதுன்னு கேட்டால் ஃபுல் இன் ஃபுல் லாங்குவேஜாக இருக்கும். செக்ஷன் 2 வந்து என்னது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், 27 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்.
இந்த 50 சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்ல. ஸோ அதை வந்து எப்படின்னு கேட்டால் ஸ்பெசிஃபை பண்ணி மொத்தம் 27 சப்ஜெக்டாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 27 சப்ஜெக்ட்லேருந்து என்ன செய்யும் கேட்டால் செக்ஷன் 2ல வந்து என்னது இருக்குன்னு கேட்டால் க்வெஸ்சன் இருக்கும். அப்படின்னா செக்ஷன் 1A செக்ஷன் 1B இதில் வந்து ஃபுல் இன் ஃபுல் லாங்குவேஜ், அது ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டு. அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 2னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் தான் என்னதுன்னு கேட்டால் 27 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். செக்ஷன் 3 ரொம்ப 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 முக்கியமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜென்ரல் டெஸ்ட். ஸோ அந்த 4 செக்ஷனை வச்சும் லாங்குவேஜ், உங்களுடைய சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் டெஸ்ட் என்ன செய்வாங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த 3 பார்ட்டாக நடக்கலை சார், இதில் ரொம்ப மார்க்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 1A இந்த ரெண்டு பார்ட்டுக்குமே எப்படின்னு கேட்டிங்கன்னா 50 க்வெஸ்சன்ஸ் கொடுத்து 40 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு 5 மார்க்ஸ் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் வரும், ராங்காக எழுதுனீங்கன்னா -1 மார்க். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 40 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, 40 × 5 எவ்வளவுன்னு கேட்டால் 200 மார்க்ஸ் என்ன செய்வீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 27 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் 50 க்வெஸ்சன்ஸ் கொடுத்து 40 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சேம் இதுக்கும் எத்தனை மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 5 மார்க்ஸு, ரைட்டாக எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு, ராங்காக எழுதுனீங்கன்னா -1 மார்க்கு. செக்ஷன் 3 வந்து என்னதுன்னு சொன்னேன் கேட்டால் ஜென்ரல் டெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னேன். இந்த ஜென்ரல் டெஸ்ட் வந்து எவ்வளோ மார்க்குங்கன்னா 60 க்வெஸ்சன்ஸ் கொடுத்து 50 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 60 க்வெஸ்சன்ஸ் கொடுத்து 50 க்வெஸ்சன்ஸ் அட்டன் சொல்லுவாங்க. இதில் ஜென்ரல் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதனுடைய சிலபஸே பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் மார்க் இருக்குது. இதில் மேக்ஸிமம் எதில் இருந்து கேட்பாங்க கேட்டால் ஆப்டிடியூட். நீங்கள் 6th to 12th வரைக்கும் மேக்ஸில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு என்னென்னா 6th to 12th ஆப்டிடியூடு ஃபுல் இன் ஃபுல் மேக்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ ஒரு என்னென்னு கேட்டால் ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் என்ன கனெக்ஷன் ரெஃபரன்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். வெர்பல் எபிலிட்டி. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாங்குவேஜ் கட்டாயம் இங்கிலீஷ் வந்து கட்டாயம் என்ன செஞ்சுருக்குன்னா இருக்கணும். ஸோ அதனால தான் வெர்பல் எபிலிட்டின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க இருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ஜென்ரல் நாலேஜஸ் க்வெஸ்சன்ஸ். அப்புறம் என்னென்னு கேட்டால் அந்த ஜென்ரல் டெஸ்ட்டில் தான் எப்படி இருக்குன்னு கேட்டால் 60 to 50 க்வெஸ்சன்ஸ் யார் அட்டன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ்க்கு வந்து 45 minutes அந்த 27 டொமைன் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 60 minutes ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு 60 minutes கொடுத்து இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு கேட்டால் இந்த டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு லாங்குவேஜ்லேயும் நடக்கும். மொத்தம் ஆல் இண்டியா லெவலில் 13 லாங்குவேஜஸில் நடக்குது. 13 லாங்குவேஜஸ் என்னென்னதெல்லாம் சார்? ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்கிறது தான். இந்த CUET பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அப்போ ஏன்னா அந்த 13 லாங்குவேஜஸ் என்னென்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தி, ஒடிசா, பெங்காலி, அஸ்ஸாம், பஞ்சாபி, இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு உருது. 13 லாங்குவேஜஸில் ஆல் இண்டியா லெவலில் CUET நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த CUET வச்சு என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். சார் இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ சார்? எக்ஸாம் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 800 rupees பே பண்ண வேண்டிய இருக்கும். இதே இது வந்து SC ST இருந்தீங்கன்னா ஒரு 350 என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா பே பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் என்னதுன்னு கேட்டால் CUET-னுடைய ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப டெப்த்தாக டீட்டெயிலாக என்ன சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து CUET-யை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த அதுவும் என்ன ஆல் இண்டியா லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால என்ன செய்யுதுன்னு கேட்டால் ரன் பண்ணப்படுது அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் இருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சார் இதில் படிக்கிறதுனால உனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படின்னு கேட்டால் யூ ஆர் குவாலிஃபைடுன்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு வேல்யூ என்ன செய்யும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். இதுக்கு அடுத்து என்ன செய்வோன்னா இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கட்டாயம் என்ன செய்கிறேன்னா போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.